ஒரு பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க, ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு மூன்று துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்காத்தியார், மூணு பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசிவிட்டு பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் மூணு பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும். இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு, உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது. அதனால் என்னென்னா, அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலே வச்சுருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்கவுங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த அந்த இந்த ஆர்கனைசர். அப்போ தான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த மூணு பேராசிரியர்களுக்கும் மூணு டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காமல் வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, என்னென்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறார் விழுந்தடிச்சு. அந்த இந்த வரவேற்றவர் ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாராம். ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்ருக்காரு, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தான் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி சாப்பிட்டு செஞ்சிட்டேன், அதனால் சாப்பிட்டேன்ட்டுருக்காரு, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடிருக்கார். அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார், அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு, இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து, எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தினா திறந்துட்டுது டப்பா, அது எனக்கு நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்காத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கலை, மூடியே இருக்கு. ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்காத்தியார், என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒன்றும் இல்லை, அஸ்யூம் தி டப்பா இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னாராம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது, அது இயல்பாக அமையிறது, ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்றைக்கி பல பேர், இப்போ ஒருத்தன் தான் சின்ன வயசில் ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி அவன் கும்பகோணத்தில் இன்றைக்கி பெரிய டாக்டர், எல்லோருக்கும் ஊசி போட்டுக்கிட்டான். அப்படி சின்ன வயசுலேயே சுபாவம், அங்கே யார் யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும்.